இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் குறித்து மூன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி அது என்னென்ன அறிவிப்பு என்பதி பெற்று தான் இந்த வீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதி பற்றி பார்க்கலாம் முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தங்களுக்கு உரிமைத் தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து மேல்முறீடி செய்திருந்தார்கள் மேல்முறீடி செய்தவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று விலகிக்க உள்ளது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேல்முறையீட்டில் தகுதியானவர்களுக்கு இம்மாதமே உரிமைத் தொகை வழங்கப்படும் தற்போது ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி முந்நூறு மகளிருக்கு மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படுகிறது சொல்லி பட்டிருக்காங்க இதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறீடு செய்து இதுவரை ஒரு தவணை பணம் கூட உங்களுக்கு வரலாம் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கடந்த நான்கு மாதங்களாக உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது அந்த மாதத்திற்கான பணம் உங்களுக்கு கிடைக்காது உரிமை தொகை பெறுவதற்கு எந்த மாதத்தில் நீங்கள் தகுதியான நபராக தேர்ந்தெடுக்கப்படுறீங்களோ அந்த மாதத்துலேருந்து வந்து மாத மாதம் உரிமை தொகை கிடைக்கும் தற்போது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை கிடைக்கும் இதுதான் முதல் அறிவிப்பு நெக்ஸ்ட்டு அடுத்ததான் இரண்டாவது அறிவிப்பு என்னென்ன பற்றி பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது தற்போது பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அல்லது பதிமூன்றாம் தேதி தகுதியான பெண்களுக்கு வந்து உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மேல்முறடி செய்தவர்களுக்கும் இந்த மாதம் பணம் வழங்கப்பட சொல்லப்பட்டிருக்கு இதனால் வந்து கண்டிப்பாக உரிமை தொகை வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி அல்லது பதிமூன்றாம் தேதி வந்துடும் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அந்த டேட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதுதான் இரண்டாவது அறிவிப்பு நெக்ஸ்ட்டு மூன்றாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா இருந்தும் ஒரு சில பெண்கள் வந்து விண்ணப்பிக்க தவறிவிட்டார்கள் அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப அட்டையின் எங்கள் தரவுகளில் இல்லை அந்த மாதிரி இஷ்யூ ஆச்சு அந்த மாதிரி இருக்கும் சரி விண்ணப்பிக்க தவறிகளும் சரி ஜனவரி மாதத்தில் இது சம்மந்தமான அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த திட்டத்திற்கு புதிதாகவும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட குடும்ப அட்டையின் எங்கள் தருவல் இல்லை அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது வரைக்கும் பொங்கல் பண்டிகை முடிந்த பின்பு இது சம்மந்தமான அறிவிப்பு அந்த டைமில் வந்து ரேஷன் கடை அல்லது இசியவை மையம் வாயிலாக நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலேருந்து உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதுதான் தற்போது வெளியான முக்கியமான மூன்று அறிவிப்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் வரைச்சிட்டு கன்ட்ரெஸில்